உருதரம் சரவண பவா என்று சொல்பவர் உளந்தனில் நினைத்ததெல்லாம் உடனே கை கூடும் என வேதங்கள் மொழியுதே இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி தருவதுதான் முருகாவும் சந்நிதி தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி சுகம் தரும் சந்நிதி அருள் தரும் சந்நிதி சுகம் தரும் அருள் தரும் சந்நிதி தவம் இருந்தாலும் கிடைக்காத நிம்மதி அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி ஆடிடும் மயிலும் கேவலும் கொடியும் ஆடிடும் மயிலும் கேவலும் கொடியும் ஆடிடும் மயிலும் சேவலும் கொடியும் ஆடிடும் மயிலும் சேவலும் கொடியும் ஏடிடும் விழியில் ஏன் வந்து பொழியும் ஏடிடும் விழியில் ஏன் மழை பொழியும் அருள் வடிவாகி ஆறுதல் தருமே அருள் வடிவாகி ஆறுதல் தருமே அருள் வடிவாகி ஆறுதல் தருமே அருள் வடிவாகி அடியவர் தினம் தினம் வணங்கிடும் சந்நிதி வணங்கிடும் சன்னதி தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி காவடி அழகும் கார்த்திகை ஒளியும் காவடி அழகும் பார்த்திடும் வேலையில் வலம் வந்து சேரும் பார்த்திடும் வேலையில் வளம் வந்து சேரும் கருணையின் வடிவே நான் காணும் துணையே கருணையின் வடிவே சந்நிதி ஒளித்திடும் சன்னிதி தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி அதை தருவதுதான் முருகாவும் சந்நிதி ஒவ்வொரு கீர்த்தனையும் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க கீர்த்தனைகள்லாம் இந்த பாட்டு துஜா வந்து செங்கோட்டை ஹரிஹர சுப்ரம் என்னோட குருநாதர் அவர்கிட்ட ஆத்மார்த்தமான சங்கீதம் பழகிக்கலாம் சம்பிரதாயம் இருக்கணும் சம்பிரதாயம் வந்ததே டிவைனிட்டிக்காக கண்ணை மூடுனா ராமர் கிருஷ்ணர் விநாயகர் முருகன் தெரியணும் ஆத்
துர்மார்த்தமான சங்கீதம் அந்த காலத்துல மதுரை சோமு சார் டிஎம்எஸ் நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ஆத்மார்த்தமான சங்கீதம் அதுவும் சங்கீதம் எப்படின்னா நம்ம வரிசைகள் படிப்போம் ஸ்வர ஸ்வரஜதி அதெல்லாம் படிப்போம். இப்போ நம்ம ஒரு ஒரு ராகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஸ்வரம் சொல்லுவோம், நாம சங்கீர்த்தனத்தில் நாமத்தை சொல்லிடுவோம், அப்போ புண்ணியமும் கிடைச்சிரும். சங்கீதத்துக்கு முன்னாடி நாமம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆத்மார்த்தமான சங்கீதத்துக்காகத்தான் சம்பிரதாயம் வந்தது. சம்பிரதாயம் இருக்கணும். எப்படி சம்பிரதாயம் இருக்கணும்னா ஒரு போதேந்திரால் பாடி கண்ணை மூடுனா போதேந்திரால் கண்ணில் அப்படி தெரியணும். இப்போ அந்த இடமே முன்னோர்கள் சொல்லுவாங்க, எந்த ஏரியாவில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் அவ்வளோ ஒரு ஆர்வஸ் இருக்குமா, நோய் நொடியே வராது அந்த ஏரியாவில் அவங்களோட அந்த அது நம்மளால் அது சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் அளந்து பார்க்க முடியாது. நிறைய பேர் ஹீலிங்லாம் பண்ணுறாங்க, அப்படி தொட்டால் அந்த வைப்ரேஷன் தெரியும், அந்த நாதம் கேட்டாலே நம்ம பாவமும் நம்ம நெகட்டிவிட்டிலாம் போயிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு சங்கீர்த்தம் வந்து எல்லாருமே வளரணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும், டிவைனிட்டி இருக்கணும் உள்ள. பாவடி வேலனே வேல் முருகனுக்கு அழகோ